யாழ்ப்பாணம் வலிகாம் வடக்கு மயிலட்டி துறைமுகம் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு ஏக்கர் காணி கடந்த மாத இறுதி பகுதியில் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது எனினும் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்குள் இரண்டு பாடசாலைகள் காணப்படுகின்ற நிலையில் அதனை விடுவிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பாக சிறுவர் விவகார இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கும் யாழ்ப்பாடைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன ஹெட்டியாராஜிக்கும் இடையில் நேற்று மாலை பலாலி ராணுவ தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது எஞ்சிய காணிகளை வடிவிப்பது மற்றும் காசநோய் வைத்தியசாலையை புனரமைத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததாக சிறுவர் விவகார இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார் கடந்த கிழமை விடுவி விடுவிக்கப்பட்ட மயிலட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட பாடசாலை ரெண்டு பாடசாலைகள் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று கலைமகள் வித்தியாலயம் ஒன்று இரண்டு பாடசாலைகளையும் அந்த அந்த கிராம மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் தாங்கள் இங்கே வந்து மீள குடியேறுவதென்றால் உடனடியாக பாடசாலையை ரிலீஸ் பண்ணி தரும்படி அதே அது சம்பந்தமாக கட்டளை தளபதியோடு தளபதியுடன் பேசிய போது அவர் அந்த இடத்துக்கான ரிக்வஸ்ட் லெட்டரை தங்களுக்கு அனுப்பும்படியும் அது சம்பந்தமாக தாங்கள் தங்களுடைய மேலிடத்தோடு கதைச்சு அந்த இடத்தை தெரிவு செய்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதாக கூறியிருக்கின்றார் அதே நேரம் இந்த மக்கள் தங்களுடைய ஐம்பது கிலோமீட்டர் சென்று வர வேண்டி இருக்கின்றது இந்த இடத்துக்கு ஆகையால் அந்த மூன்று கிலோமீட்டர் இடவழி இந்த கட்ட ஆமி கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்பாட்டுகள் இருப்பதனால் அதற்குள்ளே அந்த குறுகிய தூரத்துக்குள்ளால் தாங்கள் பயணிப்பதற்கான வீதியை விடும்படி கேட்டிருக்கின்றார்கள் அதுவும் அதற்காக கட்டள தளபதியுடன் முறையிட்ட போது அதற்கான போக்குவரத்தை தாங்கள் வெகு சீக்கிரத்தில் செய்து வருவதாக கூறியிருக்கின்றார்கள்